ஒலிபீடியா வெளியிடும் ஒளி புத்தகம் பெருமை பேசிய பனிக்கட்டி சிறுவர் கதை நூல் தொகுப்பு பாசமுள்ள நாய்க்குட்டி ஆசிரியர் பாவலர் நா ரா நாச்சியப்பன் குரல் ஸ்ரீதேவி செந்தில்குமார் கணிதவியல் மாணவி ஸ்ரீ சேவுகன் அண்ணாமலை கலைக்கல்லூரி தேவகோட்டை ஒளி புத்தக உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் பெருமை பேசிய பனிக்கட்டி. ஒரு நாள் காற்று வலுவாக வீசியது. பல மரங்கள் சாய்ந்து விட்டன. ஊரெங்கும் ஒரே புழுதியாக இருந்தது. கொடி மரங்கள் அறுந்து போயின. மக்கள் பறவைகள் விலங்குகள் யாவும் வெளியில் நடமாட முடியாமல் தவித்தன. காற்று நிமிர்ந்து பார்த்தது. உலகத்தில் நான் தான் பெரியவன், எல்லாரும் எனக்கு பணிந்து நடக்க வேண்டும் என்று கூவியது. திடீர் என்று ஒரு சிரிப்பொலி கேட்டது. யார் சிரிப்பது என்று காற்று சினத்துடன் கேட்டது. என்ற அந்த சிரிப்பொலி பெரிதாகியது. என்னை பழித்து சிரிப்பவன் எவன், எதிரில் வா, பார்க்கிறேன் என்று கூச்சலிட்டது காற்று. வெள்ளை வெள்ளேறின்று பனிக்கட்டி அதன் எதிரில் மலை போல் வந்து நின்றது. ஏய் காற்றே, என்ன சொன்னாய்? உலகில் நீதான் வலுவானவனா? என்ன நெஞ்சுரம் உனக்கு? என்னை பற்றி உனக்கு தெரியாதா? உன்னை காட்டிலும் நான் தான் வலுவானவன். இனிமேல் நீ வலுவானவன் என்ற எண்ணத்தையே விட்டுவிடு என்று கூறி நிமிர்ந்து நின்றது பனிக்கட்டி. இல்லை, நான் தான் வலுவானவன். நீ என் முன் மண்டியிட்டு வணங்கு, இல்லாவிட்டால் சும்மா விட மாட்டேன் என்று சீறியது காற்று. என்ன, நான் உன்முன் மண்டியிடுவதா? மூட காற்றே, இப்பொழுது நான் கூறுகிறேன் கேள். பேசாமல் என் காலடியில் விழுந்து வணங்கு. உன்னை மன்னித்து விடுகிறேன். இனிமேல் தற்பெருமை பேசாதே என்று கூறியது பனிக்கட்டி. நான் தான் பெரியவன், நீதான் என்னை வணங்க வேண்டும் என்றது காற்று. இல்லை இல்லை, நீதான் என்னை வணங்க வேண்டும். பேசாமல் அடங்கி போ என்றது பனிக்கட்டி. இப்படி நெடுநேரம் இரண்டும் நான் தான் வலுவானவன், நான் தான் பெரியவன் என்று மாறி மாறி கூறிக்கொண்டே இருந்தன. கடைசியில் காற்று சொன்னது, நாம் வாதாடி கொண்டிருப்பதில் பயனில்லை, பகலவனிடம் போவோம். அவன் யார் பெரியவர் வலுவானவர் என்று தீர்ப்பு கூறட்டும் என்று கூறியது. பனிக்கட்டியும் ஒப்புக்கொள்ளவே இரண்டும் பகலவனிடம் சென்றன. கதிரவனே, உண்மையை சொல், நான் தானே வலுவானவன் என்று கேட்டது காற்று. பகலவனே, காற்றை காட்டிலும் நான் தான் வலுவானவன். இந்த உண்மையை நீ காற்றுக்கு எடுத்து கூறு என்று கூறியது பனிக்கட்டி. பகலவன் அவற்றை பார்த்து சிரித்தது. ஏன் வீண் சண்டை போடுகிறீர்கள்? அசையும் தன்மையை வைத்து பார்த்தால் காற்று தான் வலுவானது, அசையாத தன்மையை வைத்து பார்த்தால் பனிக்கட்டி தான் வலுவானது. உண்மை இப்படி இருக்க நீங்கள் ஏன் ஓயாமல் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டது கதிரவன். கதிரவனே, நீ சொல்வது சரியல்ல. அசையாத பனிக்கட்டியை நான் அசைத்து விடுவேன் என்றது காற்று. முடியவே முடியாது என்று கூறியது பனிக்கட்டி. கதிரவன் முன்னிலையிலே அவை மீண்டும் சச்சரவு செய்ய தொடங்கின. உங்களுக்குள் ஏன் வீண் சண்டை? ஒரு போட்டி வைத்து பார்த்து விடலாமே என்று கூறியது பகலவன். ஆம் ஆம், போட்டி வைக்கலாம் என்று இரண்டும் ஒப்புக்கொண்டன. பகலவன் போட்டிக்கு விதி வகுத்தது. பனிக்கட்டி ஒரு இடத்தில் அசையாமல் நிற்க வேண்டும். காற்று தன் வலுவை கொண்டு அதை அசைக்க வேண்டும். அசைத்து விட்டால் காற்று தான் வலுவானது என்று முடிவு செய்யலாம். அசைக்க முடியாவிட்டால் பனிக்கட்டி தான் வலுவானது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த போட்டிக்கு இரண்டும் ஒப்புக்கொண்டன. பனிக்கட்டி ஒரு இடத்தில் மலை போல வளர்ந்து நின்றது. காற்று அதை நோக்கி வீசியது. ஓவென்ற பேரிரிச்சலோடு காற்று மோதியது. காற்று வீச வீச பனிக்கட்டி இறுகியதே தவிர அசையவே இல்லை. காற்று தன் வலுவெல்லாம் சேர்த்து வீசியது. தன் ஆற்றலையெல்லாம் கூட்டி ஆர்ப்பரித்தது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தொடர்ந்து மோதியது காற்று. பனிக்கட்டி சிறிது கூட அசையவே இல்லை. பனிக்கட்டி தான் வலுவானது என்று தீர்ப்பு கூறிவிட்டு கதிரவன் மேற்கு திசையில் மறைந்து விட்டது. காற்று மனம் குன்றி ஒடுங்கு போய் விட்டது. அன்று இரவு முழுவதும் வெளியில் தலை காட்டாமல் ஒடுங்கி போய் விட்டது. மறுநாள் காலையில் கிழக்கு திசையில் தோன்றிய கதிரவன் பனிக்கட்டியின் போட்டியில் வெற்றி பெற்றதாக பாராட்டு தெரிவித்தது. நான் வலுவானவன் என்பதை நீ தெரிந்து கொண்டாயல்லவா? இனி நீயும் எனக்கு அடங்கித்தான் நடக்க வேண்டும் என்று பகலவனை பார்த்து கூறியது பனிக்கட்டி. கதிரவன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டது. வீண் பெருமை பாராட்டும் பனிக்கட்டிக்கு சரியான சூடு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டது. தன் கதிர்களை பனிக்கட்டியை நோக்கி நீட்டிவிட்டது. நேரம் ஆக ஆக கதிர்கள் பனிக்கட்டியின் மீது பட்டு அதை துளைத்தன. கதிர்கள் படப்பட பனிக்கட்டி கரைந்தது. மேலும் மேலும் கரைந்தது. கரைந்து கொண்டே இருந்தது. கரைந்து கரைந்து மலை போல நின்ற பனிக்கட்டி சிறு கூழாங்கல் போல ஆகிவிட்டது. அப்போது
தான் பனிக்கட்டிக்கு அறிவே வந்தது. கதிரவனின் காலில் விழுந்து வணங்கியது. கதிரவனே, மன்னித்து விடு, என்னை ஒரேடியாக கரைத்து ஒழித்து விடாதே, உலகில் நானும் வாழ இடம் கொடு என்று கெஞ்சி கதறியது. கதிரவன் இரக்கம் காட்டியது. பனிக்கட்டியே, கேள், இனி நீ வெறும் ஆர்ப்பாட்டம் செய்யாதே. உலகில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் உயர்ந்தவர்கள்தான். எல்லோருக்கும் மேலாக நான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணத்தை கைவிட்டு விடு. வீண் சண்டைக்கு வந்ததால் உன்னை ஒழித்துவிட நினைத்தேன். ஆனால் உன் அழுகையும் கெஞ்சலும் கண்டு மனம் இறங்குகிறேன். ஓராண்டில் 4 மாதம் மட்டும் நீ உலகில் நடமாட அனுமதி கொடுக்கிறேன். மீதி நாட்களில் இமயமலையின் மேல் போய் விழுந்துகொள். வெளியே தலை காட்டாதே. உனக்கென்று ஒதுக்கப்பட்ட 4 மாதங்கள் பனிக்காலம் என்ற பெயரால் அமையும். அந்த காலத்தில் மட்டும் நீ உரிமையோடு உலகில் ஆட்சி செலுத்தலாம். மீதி நாட்களில் நீ அடங்கித்தான் கிடக்க வேண்டும். என்னையும் காற்றையும் எதிர்த்ததற்காக உனக்கு 8 மாத சிறை தண்டனை என்று கூறிய கதிரவன் உச்சி நோக்கி சென்றது. அதை பணிந்து வணங்கிவிட்டு பனிக்கட்டி இமயமலைக்கு புறப்பட்டது. அன்று முதல் அது வீண் சண்டைக்கு போவதை விட்டுவிட்டது. தான் தான் உயர்ந்தவன் என்ற தற்பெருமையை விட்டுவிட்டது.